ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் மீண்டும் பொது முடக்கம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்களும் கேள்விகளுக்கும் தமிழக அரசு சொல்லக்கூடிய முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழகத்தில் மீண்டும் பொது முடக்கத்தின் சம்பந்தமாக மருத்துவ குழுவினருடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆலோசனை செய்ய போகிறாங்க. அது எப்போன்னு பார்த்தா வரக்கூடிய 29ஆம் தேதி மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆலோசனை நடத்துவாங்க. தமிழகத்தில் நோய் தொற்று பரவல் குறைந்து வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பக்கத்து பார்த்தாலும், இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தோம்னா நோய் தொற்று அதிகமாகவும் அது சார்ந்த மரணங்களும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அந்த தகவல் நம்ம தினமும் தொலைக்காட்சி சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கும். இந்த நிலையில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி படிப்படியாக தளர்வுகள் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் பொது முடக்கம் அறிவிக்கப்படுது, ஆனால் சில தளர்வுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலும் நம்ம நிறையா விரிவாக பார்த்துட்டோம். இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தோம்னா கூட பொது போக்குவரத்து மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள், ரயில் போக்குவரத்து எல்லாம் அறிவிக்கப்பட்டுருந்து. இது மக்களுக்கு மத்தியில் இயல்பு நிலை திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா, இந்த பொது முடக்கத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்கள், இப்படிப்பட்ட ஷாப்பிங் மால், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப குறிப்பாக பார்க்கக்கூடிய அத்தியாவசிய விஷயம் என்னன்னு பார்த்தா, பள்ளிகள் இன்னும் திறக்கப்படலை அப்படிங்கிற முக்கிய தகவல் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில் இந்த மாதம் இறுதியில் இந்த பொது முடக்கம் தொடர்ந்தால் மீண்டும் பள்ளிகள் வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற மாணவர்களுடைய படிப்பு விஷயத்தில் என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுப்பாங்க, அது எதன் அடிப்படையில் இருக்கும், அடுத்த பொது முடக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருந்து கொண்டே இருக்குது. ஏன்னா இப்போ தேதி வந்து இந்த மாதம் இறுதி ஆகிடுச்சு, அடுத்த இன்னொரு 4-5 நாளையில் பார்த்தோம்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளார முடக்கம், அதாவது ஊரடங்கு முடிஞ்சிடும். அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து என்ன அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துடைய சந்தேகம் கேள்வியாக இருந்துச்சு. இந்த நிலையில் அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 30ஆம் தேதியும் பொது முடக்கம் நிறைவடைந்த உள்ள நிலையில் ஒரு 29ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவ நிபுணர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆலோசனை நடத்துவாங்க. அப்போது பொது முடக்கத்தினுடைய தளர்வுகள் மேலும் அதிகரிப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது முடக்கம் இருக்கும், ஆனால் தளர்வுகள் என்னென்னலாம் செய்யலாம், மேலும் என்னென்னலாம் தளர்வுகள் இருக்கலாம், பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத, இந்த நோய் தொற்று பாதிப்பு வராமல் என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், பள்ளிகள் கல்லூரி வணிக வளாகங்கள் திறப்பது குறித்து கூட முக்கிய ஆலோசனை இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பொது போக்குவரத்து என தளர்வுகள் நீக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் பார்த்தோம்னா எல்லாரும் இப்பயுமே கூட பார்த்தோம்னா, நம்ம அதிக தகவல் என்னென்னா, போக்குவரத்து அனுமதிச்சும் கூட சில இடங்களில் வேணால் நிறைய பேர் வந்து பிரயாணம் செய்யலாமே தவிர, பல இடங்களில் இன்னும் பேருந்துகள் பார்த்தா இன்னும் காலியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் நிறையா பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு உள்ளத்தில் இன்னும் இந்த நோய் தொற்று சம்பந்தமாக பல அச்சங்கள் நிலவி கொண்டு தான் இருக்குது. ஏன்னா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எல்லா தகவலும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பாங்களே தவிர, அதில் தளர்வுகள் ஏற்படுத்துவாங்களே தவிர, ஆனால் வந்து ஊரடங்கு இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன அப்படி அதாவது தளர்வுகள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, வணிக வளாகங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது விஷயங்களுக்கு சில தளர்வுகள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மக்களுடைய இந்த சந்தேகத்துக்கு முறையான பதில் தமிழக அரசு வரக்கூடிய 29ஆம் தேதி இந்த ஆலோசனைக்கு பிறகு அறிவிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுக்கிடையில் சொல்லக்கூடிய எந்த தகவலையும் எந்த விஷயத்தையும் வழங்க, அதாவது யாரும் முக்கிய கருத்தாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சிலவற்றுக்கு, அதாவது வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ஊரடங்களை, சிலவற்றுக்கு முடக்கங்கள் இருக்கலாம், அதாவது ஏற்கனவே தளர்வு இருந்த விஷயங்களுக்கு கூட மறுபடியும் முடக்கங்கள், அதாவது அதை வந்து முடக்கம் செய்யலாம். இப்போ முடக்கத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு வந்து தளர்வுகள் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மீண்டும் பொது முடக்கம் இருக்குங்கிறது இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தகவலாக இருந்து கொண்டிருக்கு. ஆனால் தளர்வுகள் முடக்கங்கள், அதாவது முடக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த, அதாவது பொதுமக்கள் வந்து பல பேர் வந்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் அதாவது வறுமைக்கோட்டு கீழே இருக்கக்கூடிய, அதாவது நடுத்தர வர்க்கத்தினுடைய இயல்பு நிலை இன்னும் ரொம்ப திரும்பலை, ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஊரடங்கு முழுவதுமாக முடக்கம் நீக்கப்பட்டாதான் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பும் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கு. உண்மையும் அதுதான் கூட. ஏன்னா பல பேர் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்த நிலையில் இருந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த நோய் தொற்று என்பது ரொம்ப பெரிய கொடூரமாக இருந்து கொண்டிருக்கிறதுனால தான் மக்களுக்கு கண் போன்று இருக்கக்கூடிய கல்வியே கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆலோசனை கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இருப்பினும் இந்த விஷயத்தில் சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு தெளிவான முடிவு எடுத்து இந்த மாத இறுதியில் அறிவிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.